சக்கர நோய் இருக்கிறீங்க, இதை ரொம்ப சாப்பிட்டா. ஆவரம்பூ வச்சு ஆவரம்பூ பொடி பண்ணிடலாம். பூ பறிச்சு எடுத்துடலாம், மொக்கு பூவு எல்லாத்தையும் பறிச்சு எடுத்துடலாம். காய வச்சிடல, எல்லாம் காஞ்சிருச்சு எடுத்து இடிச்சிடலாம், எல்லாம் காஞ்சிருச்சு இடிச்சு எடுத்துடலாம். ஆவரம்பூ நல்லா காஞ்சிருச்சு, நுணுக்கி எடுத்துடலாம். பிடிச்சாச்சு, சளிச்சு எடுத்துடலாம். மறுபடியும் அதை போட்டு இடிச்சு எடுத்து சளிச்சுக்கலாம். கப்பி அக்கட்ட போட்டுல பிடிச்சாச்சு, டீ போட்டு சாப்பிடல. தண்ணி காயிட்டு ஏலக்காய் இஞ்சி தட்டி எடுத்துடலாம். இஞ்சி தட்டி எடுத்துடலாம். தட்டு நெஞ்சி தண்ணியில் போட்டு கொதிக்கிட்டு அரைச்ச ஆவரம் பூவை இடிச்சது உடம்புக்கு ரொம்ப நல்லது, போட்டு கொதிக்க வச்சிடலாம். நாட்டு சக்கரை, அரைச்சு ஏலக்காய்,
துவைச்சிருச்சு எடுத்துடலாம். ஆவரம் பூட்டி அருமையா இருக்குது. இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. சக்கர் நோய் இருக்கிறீங்க, இதை ரொம்ப சாப்பிட்டா விரும்பி சாப்பிடல. இது கிடைச்சா இது வந்து எல்லாமுக்குமே, சளி காய்ச்சல் வயிற்றுக்களை புண்ணுக்கு எல்லாமுக்கும் கேட்குது. இதில் தொகுர் இருக்குது. தொகுர் இருக்கும்படி நாட்டு சக்கரை போடுறதுனால கொஞ்சம் தொகுர் கம்மியாக இருக்குது. ஆவரம் பூ கிடச்சதுன்னா குழந்தைகளுக்கு கூட கொடுக்கல. ஆவரம் பூ கிடச்சதுன்னா இது மாதிரி பொடி பண்ணி டீ போட்டு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது.